அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது நம்ம லாஸ்ட் டைம் வந்து அல்லது சுயன்பத்தை பற்றி பேச அதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு தவறான நம்பிக்கை நிறைய இருக்க நம்ம சமுதாயத்தில் அது வந்து விந்து ஓடைய முக்கியத்துவம் இப்போ நீங்கள் பத்திரிக்கை பொறி டாக்டர் விளம்பரம் பார்த்தீங்கன்னா தாது நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தூக்கத்தில் விந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னான்னா விந்துவோடைய வேலை என்னான்னா ஒன்று ஒரு பெண்ணை கர்ப்பமாகறது மட்டும்தான் மற்றபடி எந்த வேல்யூவும் அதை கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம ஒரு காஃபியோ டீயோ தயார் பண்ணுற எப்படி பால் இருக்குது அப்புறம் டிகாஷன் போடுறோம் அப்புறம் சக்கரை போடுறோம் இல்லையா அதில் மூணு சேர்ந்துருக்கு அதே மாதிரி ஒரு ஆணுடைய விந்தில் மூணு சுரபிகளுடைய தவங்கள் சேர்ந்துருக்கு முதல்ல என்ன ஆணுடைய விதை டெஸ்டிஸ் அதை தயார் பண்ணுற உயிரணுக்கள் ரெண்டாவது செம்னல் வேசைகள் சுரபி ஒன்று இருக்குது உடம்பு உள்ள அடிவயரில் அதோடைய திரவங்கள் செம்னல் வேசைகள் செக்ரஷன் சொல்லுவோம் மூணாவது ப்ராஸ்டேட் சுரபின்னு சொல்லுவோம் பிளாஸ்டேட்டிக் செக்ரிஷன்ஸ் அதோடைய செக்ரிஷன்ஸ் திரவங்கள் இது மூணு சேர்ந்தால் தான் விந்து தயாராகிறது இப்போ விதை தயார் பண்ணது வந்து உயிரணுக்கள் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் விதவா சொல்கிறவங்க இஷ்டம் ஒரு பத்து ரூபாய் மில்லி லிட்டர் டிகாஷன் போடு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை போட சொன்ன மாதிரி அளவு எடுத்திங்கன்னா ஒரு மனிதனுடைய விந்தில் உயிரணுக்களுடைய வால்யூம் அளவு வந்து ஒரு பர்சன்ட்டு தான் முப்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு வந்து ப்ராஸ்டேட் சுரப்பிலேருந்து வருது அறுபது பர்சன்ட்டு செம்நல் வசிக்கல் சுரப்பில் வருது இதில் ஒரு பெண்ணை கர்ப்பம் ஆக்கிறதுக்கு தேவைப்பட்டது அந்த ஒரு உயிரணுக்கள் மட்டும்தான் ஒன் பர்சன்ட் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏங்க சார் கடவுளோ அல்லது இயற்கையோ மற்ற ரெண்டு சுரபேகங்கள் வச்சுட்டாங்க கடவுள் அல்லது இயற்கை வந்து மகா புத்திசாலிங்க நம்ம தான் பிடிச்சிக்கல இப்போது ஒரு உரினுக்கள் விதையில் தயாராகி வெளியே வந்து பெண்ணோடைய ஜனன உறுப்புள்ள போய் கர்ப்பப்பயில் போய் அதுக்கப்புறம் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் கருமூட்டியோடு சந்திக்கிற வரைக்கும் அதோடய ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா அதுக்கு தேவைப்பட்ட சக்தி அதோடைய இது வந்து இந்த செம்மல் வேசைகள் சுரபியில் வர திரவங்கள் உதாரணம் சொன்னால் ஒரு ஊர்கா இருக்குது மாங்காய் ஊர்கா அதை வந்து அப்படியே மாத கணக்கா தங்கணும் என்ன பண்ணுறோம் காரம் போடுறோம் எண்ணெய் ஊற்றுறோம் அது கெட்டு போயிடும் உடனே சரி ப்ராஸ்டே துர்பியோடைய திரவங்களுடைய நோக்கம் என்ன ஒரு பெண்ணுடைய ஜனன உறுப்பில் வஜையினால் அதோடைய உள்ளே இருக்கிற மீடியம்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி இருக்குது ஆசிடிக் மீடியம் ஆம்லத் எதுக்கு கடவுளை வச்சுருக்காரு அது வந்து என்ன ஜனன உறுப்பில் மற்றபடி வேறு கனி போச்சுன்னா அதை கொண்டுடணும் அப்போ தான் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும் ஆனால் அந்த அமிலமே அந்த ஆசிடே உயிரணுக்களையும் கொண்டு இல்லையா அது பிளாக் பண்ணணும் ஆது ஆக தான் ப்ளாஸ்டேட் சுரபி திரவங்கள் வந்து இன் நேச்சர் அமிலத்துக்கு அகெயின்ஸ்டு ஒரு ஆணுடைய விந்து வெளியே வர்றப்போ முதல்ல வரக்கூடியது வந்து ப்ளாஸ்டேட் சுரபி செக்ரேஷன்ஸ் தான் அது முதல்ல போய் இந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்போ பின்ப பின் அது பின்னால் வரக்கூடிய உயிரணுக்கள் டேமேஜ் ஆகாமல் கர்ப்பப்பையை அப் பண்ணிட்டு போய் சேரும் இவ்வளோ அழகாக கடவுளோ நேச்சராக தயார் பண்ணியிருக்கு அதை நான் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டு ஏன்னா ஒரு சொட்டு விந்து தயாராகணுன்னா அதுக்கு எண்பது சொட்டோ நூறு சொட்டோ ரத்தம் தேவைப்படுது ஆகினால சுயம்ம பண்ணி விந்து வெளியே எடுத்துட்டான்னா அவன் வீக் ஆகிடுவான் இப்போ சுயன்பத்தில் என்னென்ன சொன்னோமோ தந்தையத்தில் ஃபேஸ் மாதிரி இதாக போயிடும் டிவி பேஷண்ட் மாதிரி ஆகிடுவான் கண்ணுக்குள்ளே சர்க்கிள்ஸ் வரும் அது வரும் இது வரும் அதே சந்தேகம்தான் இங்கேயும் இருக்குது ஒன்று புரிஞ்சுக்கணுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விந்து நோக்கமே குழந்த உருவாக்குறது தான் அதில் உரணுக்கள் இருந்தால் தான் மற்ற எதுக்கும் அது யூஸ் ஆகாது இப்போ பொதுவாக நம்ம சாப்பிட்றோம் இன்றைக்கு உங்கள் சௌகரியம் என்ன சாப்பிட்றீங்களோ வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ கான்டினென்ட்டலோ சைனீஸோ சவுத் இண்டியனோ நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் வந்து கார்போஹைட்ரேட்னு இருக்கு இல்லையா அது டைஜஸ்ட் ஆகி நம்ம வயிற்றில் அந்த சத்து வந்து ரத்தத்தை சேருது நம்ம சுவாசிக்கிறோம் நம்ம சா சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் இப்போ வந்து ரத்தத்தில் சேருது நம்ம உடம்பு பூரா இருக்கிற சதைகள்லையும் செல்ஸ்லேயும் அணுக்கிலையும் இது போய் சேரணும் இது சத்து உணவு ஆக்சிஜன் அது போனால் தான் ஒவ்வொரு அவயமும் தன்னுடைய வேலை செய்ய முடியும் விதை பிளாஸ்டேட் சுரபி ஸ்டெம்னவேசிக்கல் சுரபி அது வந்து நல்லபடியாக வேலை செய்யணும்னா அதுக்கு இந்த இது தேவைப்படுது சத்து உணவு இது அவ்வளோதான் இதுக்கு வந்து எண்பது சொட்டு பத்து சொட்டு கணக்கு கிடையாது ஒரு ஆண் குழந்தை வயசுக்கு வந்ததுலேருந்து கடைசியை மூச்சு வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் இந்த மூணு சுரப்பியும் தேவைப்பட்ட அளவுக்கு தயார் பண்ணிட்டு தான் இருக்க திரவங்கள் அதாவது விந்து தயாரிப்பு நான் ஸ்டாப் அதுக்கு ஒரு தீபாவளி ஹாலிடே கிடையாது கிறிஸ்மஸ் ஹாலிடே கிடையாது சண்டே ஹாலிடே கிடையாது மூணு கண்டிஷனில் மட்டும்தான் அது பாதிப்பு ஏற்படும் ஒன்று என்ன பிறப்பு கோளாறு இருக்கலாம் அல்லது ரெண்டாவது நோய் வரலாம் இன்ஃபெக்ஷன் டியூபர்கலோசிஸ்ஸு பாலிவினை நோய் கொனோரியா அந்த மாதிரி இது வந்து டேமேஜ் ஆகலாம் புட்டாலம் சொல்கிறோம் அம்மை அதனாலேயும் டேமேஜ் ஆகலாம் மூணாவது வந்து இன்ஜுரி கிரிக்கெட் பால் மேலே பட்ட ஆணோட விதை மேலே அடிப்படலாம் கீழே உணர்ந்துருக்கலாம் அல்லது ரேடியேஷன் இன்ஜுரின்னு சொல்லும் இப்போ எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அட்டாமிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க கமிஷனில் ஏஜென்சியில் அவங்க வந்து ஒரு அளவுக்கு மீறி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னா ரேடியேஷனுக்கு வெதை டேமேஜ் ஆகிடும் ஆகன்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னிஷன் என்ன பண்ணுவான் ஷீட் போட்டிருப்பான் அட்டாமிக் பேண்டில் போனீங்கன்னா ஒரு இது போ பே வச்சுருப்பாங்க அந்த பேட்ஜி வந்து எந்தளவுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு அவனுக்கு தெரியும் ஓரளவுக்கு மேலே போகிறப்ப அந்த எம்ப்ளாயை வந்து அங்கேருந்து எடுத்து ரேடியேஷனில் அதை இடத்த போட்டுடுவாங்க ஆளை கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி பாதுகாப்பு மாதிரி பண்ணுவாங்க இந்த மூணு காரணம் தவிர வேறு எக்காரத்தினாலையும் விந்து தயாரிப்பு நிற்கவே நிற்காது இது எங்கே போகிறது உங்கள் பொறுத்து உங்களை பொறுத்து இருக்குது நீங்கள் சுய என்ன பண்ணி வெளியேடுத்துறீங்களா உங்கள் சம்சாரத்தோடையோ கேர்ள் ஃப்ரெண்டோடையோ அங்கே உள்ளே விட்டுடுறீங்களான்றது சுமுக சங்கம் இது தேவையில்லாத இது விந்து வந்து உடம்புல தயாராகிற தவம் பாத வாயிலை எச்ச எப்படி ஊறுது அதே மாதிரி தான் அது அப்படி கணக்கு போட்டமுன்னா நம்ம ரோட்டில் நம்ம ஊரில் அதிகம் இது யாரை பார்த்தாலும் ரோடு துப்பிட்டு இருப்பான் எச்ச இருப்பான் தப்ப வேண்டிய அவசியம் என்ன அவன் ஏச்சி அவனை பிடிக்கலன்னா மற்றவனுக்கு எப்படிப்பா பிடிக்கும் இதனால தான் நோய் பரவுது ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட் நிறுத்திடணும் ரோடில் எச்சை துப்பாத நிறுத்திடணும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் செகண்ட் டைம் ரீட் பண்ணுறேன் ரோட்டில் தயவு செஞ்சு ஏற்ற துப்பாதீங்க அப்படி உங்களுக்கு துப்புன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாஷ் பேசினில் போய் துப்பிட்டு அதை வாஷ் பண்ணிவிடுங்க டேப் திறந்துட்டு ரோடு திப்போ வேணாம் அவங்க தான் பாதிப்பு ஏற்படணும் ஏன்னால் விந்தோடு அதிகமான மெச்சம் தானே வெளியே போகுது அதெல்லாம் தேவையில்லாத சந்தேகம் பயம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த படம் பாருங்கள் உங்களுக்கு புரியுது டாக்டர்ஸ் கூட என்ன நம்பினாங்கன்னா ஒரு உயிரணுக்களில் தலையில் வந்து ஒரு மொத்தம் குழந்த அப்படியே இருக்கும் அதனால அது வேஸ்டாச்சுன்னா அந்த குழந்தை போக்குறதுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது நம்பிக்கை இருந்தது அந்த அதுக்கு பேர் தான் ஹோமங் கிளஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் படத்தில் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேற்றமாக வந்து அது தப்பு அந்த மாதிரி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாவது இப்போ ஒரு பக்கெட்டோ டம்பராக இருக்குது நம்ம தண்ணி ஊற்றுறோம் ஓரளவுக்கு வந்து தண்ணி உள்ள போகுது ஃபிலப் ஆகிடுது நம்ம நிறுத்தாமல் என்ன இருந்தால் என்ன ஆகும் படம் பாருங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகப்போகுது இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி தயாரான விந்து ஓரளவுக்கு உடம்புல ஸ்டோர் பண்ண முடியும் ரெண்டாவது நாளும் ஸ்டோர் பண்ணலாம் மூணாவது நாள் பண்ணலாம் ஆனால் ஓரளவுக்கு மேலே வர்றப்போ அது இடம் இருக்காது அது வெளியே வந்துடணும் விந்து தயாரிப்பு நோக்கமே மனிதனுடைய ஆணுடைய உடம்புலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் உள்ளே வைக்கிறதுக்காக கிடையாது அது எப்படி வெளியே வரதுன்ட்டு நம்மளை பொறுத்துருக்கு ஒரு மனிதன் செக்ஸில் ஈடுபட்டு அங்கே போகலாம் இல்லை சுயநம் பண்ணி எடுத்துடலாம் நீ ஒன்றுமே பா பண்ணலையா தூக்கத்தில் கலவை வந்து தூக்கத்தில் விந்து வெளியே வந்துடும் ஒருத்தனுக்கு விந்து வெளியே வரலன்னு தான் நான் சந்தேகப்படணும் சம்திங் ராங் ஏதோ பெஷர் இருக்குப்பா இவனுக்குன்னு சொல்லிட்டு அதனால் விந்து வெளியேடுறது சகஜமான இயற்கையான ஒரு செயல்பாடு இது தப்புன்னு நினைக்கக்கூடாதுப்பா இது ஒரு ஊத்து மாதிரி வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது தான் சொல்வோம் நாங்கள் உலகத்தில் பிரம்மச்சாரிகள் இருக்காங்க ஆனால் அஸ்கலித்த பிரம்மச்சாரி யாரும் கிடையாது ஸ்கலிதம் வெளியே வரான பிரம்மச்சாரி யாருமே கிடையாது இல்லையா எப்படிப்பட்ட சாமியாக இருந்தால் சாமிஜி இருந்தாலும் அது மாதிரி சாதாரண உடம்போடு தானே பிறந்திருக்காங்க என்ன வித்தியாசம் நம்ம சாதாரண பொதுமக்கள் நமக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுறோம் சாப்பிட்றோம் இன்னொன்னாலும் சைனீஸ் சாப்பிடணுன்ட்டு அவங்க அதனால சாமியார்ன்னு அது மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க எது கிடச்சா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம சுகத்தை கம்ஃபர்ட்ஸை எதிர்பார்க்க மாட்டாங்க பட் அவங்க உடம்பும் நம்ம உடம்பு மாறுது தான் ஆனால் பிறந்த பிறகு அந்த அவையவங்க இருக்கும் பஸ்டேட் சுரபி டெஸ்டிஸ் தந்தில் வசக்கம் அவங்க உடம்புலையும் விந்து தயாராகும் அந்த விந்து வெளியே வந்து தான் ஆகும் தான் ஆஸ்காலித பிரம்மச்சாரின்னு சொல்கிறது என்னன்னா எந்த அளவுக்கு விந்து வெளியே வரும் குவான்டிட்டி அது அவனுடைய ஒரு மனிதனுடைய வயசை இருக்குது உடம்பு நிலமும் பொறுத்துருக்கு ஹெல்த்தியாக இருந்தான்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் வரும் அவனுக்கு ஒரு நோயும் வந்தது பிரச்சனை வந்திருக்கு அந்த அளவு டெம்பரரியாக கம்மியாகும் அதே மாதிரி வயசாக ஆக என்ன ஆகும்னா இருபது வயசில் வர அளவு அறுபது வயசில் வராது கம்மியாகிட்டு போகும் அவ்வளோதான் பட் அது விந்து வெளியே வரும் ஆறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆகனால வந்து நீங்கள் இந்த தவறான விளம்பரம் பார்த்து காலப்பட வேணாம் முக்கியமாக வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் சுய இன்பமோ விந்து வெளியேறதோ தப்பே கிடையாது அது நார்மல் புரிஞ்சுதா நம்ம உடம்புல அந்த விந்து வெளியே வர்றது தான் நார்மல் வராமல் இருக்கிறது தான் பிரச்சனை விந்து தயாரிப்பு இயற்கை என்னென்ன நோக்கம் அது வெளியே வந்துட்ணும் வெளியே வந்தால் தான் ஒரு பெண்ணை கர்ப்பம் பண்ண முடியும் கர்ப்பமாக்க முடியும் உள்ளே இருந்தாலும் பெண் எப்படி கர்ப்பம் ஆகும் போஸ் இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு ஸ்டெம் செல் தெராப்பி க்ளோனிக் பண்ணுறாங்க நான் அதை பற்றி பேசலை சாதாரணமாக ஆண பெண்ணை சேர்ந்து கர்ப்பம் வந்து குழந்த பிறக்கிறத பற்றி தான் பேசுகிறேன் அதனால இன்னைக்கு எந்த விதமான கவலையும் பட வேணா தைரியமாக இருங்க இது பற்றி எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் விளம்பரம் பார்த்து இதை பார்த்து கோலப்பட வேணாம் ஏன்னா நான் நாற்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு முந்தி செஞ்சுருக்க சந்தேகம் தான் திருப்பி இன்றைக்கி வருது எது சுவையன் பத்து பற்றி விந்து பற்றி ஏன்னா வருஷக்கணக்காக இந்த மூட நம்பிக்கை போயிருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகாது உங்களை எஜுகேட் பண்ணுறது தான் நான் இந்த மாதிரி ஆதான் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லி தரேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்றனங்களா உங்களை பொறுத்து இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான தகவல் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு இல்லை ஒன்று கூட என்னுடைய ஸ்வயமாக நான் திங்க் பண்ணி யோசனை செஞ்சு யூக்கியம் பண்ணி சொல்கிறது கிடையாது பேஸ்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் விஞ்ஞானபூர்வமாக டாக்டர்ஸு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயந்தான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க